வாழைப்பழத்தோட காம்புல காத்து போகாத மாதிரி நல்லா இறுக்கமா இப்படி ஒரு துணியை வச்சு கட்டிடணும். இதை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கருப்பாகாம இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு செக் பண்ணியே பாத்துறோம் வாங்க. டே ஒன்ல எப்படி இருக்கு, டே டூல எப்படி இருக்கு, டே த்ரீல எப்படி இருக்கு, கிட்டத்தட்ட டே ஃபைவ் வரைக்கும் செக் பண்ண போறோம். கட்டி வச்சிருந்தது எப்படி இருக்கு, கட்டாம வச்சிருந்தது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். வாங்கிட்டு வந்த பழத்தில் ரெண்டு செட்டை நம்ம பிரிச்சுருக்கோம். இந்த ஒரு பழத்தை நம்ம அப்படியே வச்சிருப்போம். இந்த ஒரு ஜோடி பழத்தை மட்டும் இதோட காம்பு பகுதியை இந்த கர்ச்சி ஃபால ஏதாவது வீட்டில் ஒரு துணி இருந்துச்சுன்னா அந்த துணியால் இந்த காம்பு பகுதியில் எந்த காற்று போகாத மாதிரி நல்லா கட்டிக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட சின்ன கிளாத் எதுவும் இல்லை அப்படின்றதுனால பெரிய கிளாத்தை வச்சு காற்று போகாத மாதிரி நல்லா கட்டிட்டோம். இன்னொரு வாழைப்பழ செட் அப்படியே இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதில் எது சீக்கிரமாக கருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு தான் நம்ம கட்டியிருக்கோம். டே ஒன்ல எப்படி இருக்குது, டே டூவில் எப்படி இருக்குது, டே த்ரீல எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட டே ஃபைவ் வரைக்கும் செக் பண்ண போகிறோம். இது எது சீக்கிரமாக கருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். ஒன்று வந்து இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சுருந்தோம், ஒன்று அப்படியே வச்சுருந்தோம். இன்றைக்கி டே த்ரீ பார்த்தோம்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் வச்சு பார்ப்போம் எது சீக்கிரமாக கருத்து போகுது என்னென்னு. இன்னையோடு கட்டி வச்சு நாலு நாள் ஆக போகுது. இப்போது நம்ம காம்பில் கட்டாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும் காம்பு சைடு ரொம்ப பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து எந்த அளவுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பிளாக்காக இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது, இன்னும் நாளைக்கு எப்படி இருக்குது, அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இன்னையோட அஞ்சு நாள் ஆச்சுங்க. நம்ம எதுவுமே கட்டி வைக்காமல் சும்மா வச்சுருந்தது வந்துட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். நம்ம துணியை கட்டி வச்சுருந்ததும் அப்படியே தான் இருக்குது, பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு சில நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் எது ரொம்ப சீக்கிரமாக கறிக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்து வாழைப்பழம் கட்டி வச்சு ஆறு நாள் ஆச்சுங்க. ஸோ கட்டி வச்சுருந்தது எப்படி இருக்குது, கட்டாமல் வச்சுருந்தது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தொடங்க ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு நம்மளால் ட்ரிக்ஸ் ஒன்று இருந்தது படித்தோம். சரி, இந்த இதை அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதாக தான் பண்ணி காமிச்சோம். அந்த நிறைய பேர் வீடியோவுமே பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லி பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணால் ஃபைனல் அவுட்கம் இப்படி வரும் அப்படின்றத அவங்க காமிக்கல. சரி நம்ம பண்ணி காமிப்போம், பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் பண்ணோம். அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இதில் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் இந்த காம்பில் கட்டினா அது வந்து கருக்காமல் இருக்கும் அப்படின்னாங்க. பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது. சரி ஒரு டிப்ஸுக்காக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அதுவுமே ட்ரை பண்ணோம், பட் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பார்த்தோம் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே பண்ணால் அது சரியா அப்படின்னா சரியில்லை. அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இது கரெக்டாக இது சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அனுப்புங்க. அப்புறம் அந்த வாழைப்பழம் கதை மாதிரி தான் ஆயிரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாழைப்பழம் வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்கணுங்க. வாழைப்பழத்தோட காம்பு பகுதி க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இயற்கையாக பழுக்க வச்ச பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த தோல் வந்து நல்ல கெட்டித்தன்மையாக இருக்கணுமா, நல்லா வழவழா குழ குழான் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல பழம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது, மேக்னீஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே வெளியேறும் வெளியெழுத்திடும். அதே மாதிரி எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயம் நீங்கள் வந்து நிறைய விஷயம் படிப்பீங்க, இதை தியரட்டிக்கலாக படிப்பீங்க, ஏதோ இந்த மாதிரி பண்ணால் அப்படி ஆகுமாமே, இல்லை அப்படி பண்ணால் இந்த மாதிரி ஆகுமாமே இப்படிலாம் படிச்சிருப்பீங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அக்கா இந்த மாதிரி பண்ணால் சொன்னால் இப்படி ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இதை வேணால் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி காமிச்சு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறான். டாடா பாய். வாழைப்பழ தோலுரிச்சு பானையில் ஊற வச்சு.